என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும், எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்க. ஐயா இது கோர பல்லு, பல வருஷமா துருப்பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா? பூரா பாய்சன். ஐயா என் பல்ல பூரா மாதிரி ப்ளூவா இருக்கு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கும் உங்க பேங்க்க்கு வந்திருக்கேன். ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டிருக்காரு சார். ஆமா உண்மையா சார்? அட நான் சார் போய் ஒரு வாரமா பேதியா போயிட்டு இருக்கு சார். எங்க ஊர்ல வந்து சார் பேதி வந்தா இருமல் வரும் சார். பேதி வரும். என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எரும மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொல பண்ணிடுவேன் உன்னைய. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செடர் வேண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி கொழம்புடா. அக்னி கொலம்பு. டே கல்யாண சுந்தரம், கொஞ்சம் கொஞ்சமா எங்க விட்டு பிரிஞ்சு இப்படி முழுசா பிரிஞ்சு போய் நிக்கலையாடா? ஜன்னலே வாசகாலு செவரு கதவு எல்லாம் வச்சுக்கிட்டு சாமியே. ஏய் எங்க அப்பா ஆம்பளை பிள்ளைங்களும் சேரக்கூடாது சொல்லிருக்காரு, மரியாதையா போயிடு. நீ நானும் கட்டில ஒன்னா படுத்து தூங்குவோமே, அந்த காலம்லாம் இப்ப திரும்பி வருமாப்பா? நான் அழகு பாரு, நம்பவே முடியா. இது எங்க அக்கா கூப்பிடுறாரு. யார் அக்கா? பார்வதி அக்கா. அக்கா பார்வதி அக்கா இங்க வாங்கலாம். சரின்னு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். 5-6 எரும மாடு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு. என்னது திமிங்கிலா? திமிங்கிலமா? முதுகுல அருவாள திருப்பி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள் வியாபாரத்தை கத்திட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்புற 4-5 மளிகை கடையை வச்சு விட்டு வேண்டியதான். என்னப்பா அமாவாசை விசுகி விசுகி நடந்து வர? இல்ல எதுக்கு விசுகி விசுகி நடந்து வரேன்னு கேட்டேன். பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்காரமா அடிச்சு தூக்க நீ, சேதாரம் ஆகி போச்சு. மரியாதையா செய்யக்கூடிய கொடு, செய்யக்கூடிய தர முடியும். பசுபதி வாயால சாப்பிட சொன்னா மூஞ்சியால சாப்பிடுறியப்பா? ட்ரை பண்ண. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க? கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? பம்பாய்க்கு போகணுமே. இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல்ல தூங்குறப்ப வெட்டி. அப்பா என் புருஷன் மட்டும் கையை தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்க கிட்ட போடுங்க. பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்க.
அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்லா இருக்க தம்பி, பல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க தம்பி, அந்த பக்கம் போய் சுத்தி பாரு. இங்க எல்லாம் நிக்காத, கிளம்பு கிளம்பு. நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. காலுக்குள்ளவா? போடா. காம்ப்ளன்ஸ் அப்படி. நீ இன்னும் வளரணும் தம்பி. நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க. உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகி இந்த கோழி இறங்க. இது எல்லாம் நான் ஒரு பிறவி ஊமை. எனது குடும்பம் இரண்டாம் உலக பொருள் அழிந்து விட்டது. நான் சர்ச்சையில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்வோம். இப்படி உண்மையில் ஊமையன். தம்பி பேர் என்ன? யாமா, இங்க தம்பி வந்தாரா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்னப்பா? ரவுண்ட் கட்டி தாக்கலே. இவங்க பத்தடி பின்னால போனா தானே நம்ம செவர ஜம்ப் பண்ண முடியும். முட்டா பழுக, முட்டா பழுக. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? தூக்கிடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் படணும். அப்படியே 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 இப்ப விடுறா பாப்போம். அந்தாப்புல பிடிச்சு நாங்க நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கையோ? வெளியே தெரியறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க நாங்க நாங்கன்னு கேட்டுக்கவா? ஆமா மாஸ்டர். என்னடா சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூஸ் தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. சைக்கிள் சூசையா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டு ஒரு இத்து போன பனியன். ஐயோ ஐயோ, எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர். அவருடைய மாமனார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் புரிச்சு போறேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கனுடன் அவளை பார்த்த பாரு. ஒரு ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். தெரியுமா? தெரியாது. என்ன புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துருவாயா? இந்தாயா சாலனா வச்சுட்டு போ. மேராடா அப்துல் ரகுமான், மேராடா அப்துல் ரகுமான், மேராடா அப்துல் ரகுமான்.
இந்த கெட்டப்ல அப்துல் ரஹ்மான் பாட்டு பாடுற என்ன? அந்த கெட்டப்ல குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரரத்தை பேசிக்கிட்டு இருக்க. டெரரத்த? நாய் சேகரா? எஸ். உங்க பேரை மூணு தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். இவன் சின்ன சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி. மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா. மரம் எத்தனை வருஷமா சாதி? ஏழு தலைமுறையா எங்க குளத்தொழிலே இருந்த. எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்திருந்தாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்தா எரிவியா? எரிவேன், ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால என்ன குறாத? உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? குறாலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இந்த மாதிரி எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்து கண்டினியூ சொன்னது அவரை. நீ என்ன பண்ணிக்கிற? நீ சொன்ன ஸ்டாப் னு சொன்னே. ஸ்டாப் னு சொன்னது இவரப்பா. அப்பனா நீ கண்டினியூ. இப்போ நான் ஸ்டாப். ஐயோ, அது அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். ஏடா முத்து, ஒரு வார்த்தை கேக்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஐயா சாப்பிடவாய்யா. அச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம், சோத்த பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. குடு அச்சி, குடு முத்து. அச்சி அங்க இருக்கு. வந்துட்டாய முத்து, வாய்யா வாய்யா. என்னையால கூப்பிட்டது நாய முத்து. ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா? வந்தான், வந்துட்டானே. வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா என்னன்னு? ஐயோ ஐயோ, என சொல்றேன் என்ன போல. அவன் அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? வேற என்னன்னு யார் அவன் கேக்குறாரு? அதைத்தாண்ட நானும் கேக்குறேன், யார் ராணியே? வாங்கி வச்சிருக்கேன். தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கரடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். குருக்கள் வர்றாரு, குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோட அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவாரு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல, அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். எனக்கு ஐஜிய நல்லா தெரியும். என்ன தெரியவே தெரியாது. காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிறேன். இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை உன் சமாதியில வந்து பூசுறேன். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டே கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. எடுத்தா உடனே சங்க பிடிச்ச கடைசி மூணு நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஏற்கனவே
மாட்டினானா அவன் நேக்கா என்னை மாட்டி விட்டு போயிட்டானா? நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்தினு. எது இப்ப நான் எப்படி போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ, இன்னைக்காவது என் பொண்டாடி பிள்ளைய பாக்கற, நல்லா இருப்ப நீ. இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பாண்டா. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா. விட்டு 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 போறல, விட்டு போ போ. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரன், செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பார் 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 சம்பப்பா, என்னல கம்பு சுத்த வந்தியா இல்ல கொடியத்த வந்தியா? இவ்வளவு பெரிய குச்சி வச்சிருக்க, ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க, அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூயி விட்டு சரிங்க, ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க, இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க, பொத்துலாப்ல அப்படி ஒரு பரிசு. சார் நீங்க ஹீரோ சார்? ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கரெல்லாம் பண்ண மாட்டேங்க? நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். நாராயணா, இந்த கொசு தொல்ல தாங்க முடியடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மறந்துடுச்சு பாட்டும் பாவமும் நானே, தூங்கும் என்னை துன்புறுத்தாதே. ஐயோ, அப்ப தெரிசாவோட வாழ்க்கை திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. வேண்டாண்டா, இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னை கொல்ல வேண்டியது. கிடைக்கும். லாங்ல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா மட்டும் இல்ல, உள்ள டீ காபி பிராந்தி பிஸ்கி எல்லாம் தண்ணி குழாயிலே அனுப்பிச்சு வைப்பேன். அப்பப்ப புடிச்சு குடிச்சுக்கலாம்ல. ஒரு குழல் எப்படி எம்பிட்டு வரும்? அட செம்புனைக்கு ஒரே வயர்ல 63 சேனல் வருது இல்ல, ஒரு குழாயில எல்லாம் வராதா? போதா குறைக்கு. நதிநீரை பதிநீர் ஆக்குற திட்டம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குற திட்டம், சேது சமுத்திர திட்டம் மாதிரி, நந்தா சமுத்திர திட்டம், புதாமவன் சமுத்திர திட்டம், இப்படி பல திட்டத்தை கை. ஹலோ பிரபா வங்கிச்சா ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் தர்றப்பீங்க? நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? சோர்ந்து இதே வேற எதுக்குயா? காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன், வெளியே போனேன். 10 மணிக்கு தான் திறப்பையா? அப்ப நான் எப்ப வெளியே போறேன்? என்ன ஜெயிலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏ பச்சைக்கிளி, எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. பெருமத்தவளை போகும்போது எங்க போறேன் கேக்குற, விளங்குமாடா? போடா போடா, போய் வேலை வெட்டிந்தா பாருடா. கேக்குறான் டீடியல் ஏண்டா? நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பல்ல பருவத்தை. ஏண்டா இவ்வளவு பெரிய குச்சிய பாத்துட்டு இன்னுமா நிக்கிற? மரியாதையா ஓடிரு. அம்மா சுத்திவா சரண்டரா. ஹேய் இன்ஸ்பெக்டர், நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏச்சி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியால கட்டணும். அந்த திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோல். அண்ணனின் விழுதுகள்